வணக்கம். அபிராமி புத்தரை சந்திப்போம், அன்னை ஆதிபராசக்தி அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை சிந்தித்து வருவோம். இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் 59வது பதிகம். பிள்ளைகள் நல்லவராக வளர வேண்டும் என்று சொன்னார். பிள்ளைகள் நல்லவர்களாக வளர வேண்டும் என்று சொன்னார். இந்த பதிகத்தை நாம் படிக்க வேண்டும், ஓத வேண்டும். ஓதி வந்தால் கண்டிப்பாக பிள்ளைகள் நற்சிந்தனையோடும் நல்ல அறிவோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பதிகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து, நான் தவறி உன்னை நினைக்காமல் இருந்து விட்டாலோ, அதாவது என்னுடைய விதி பயனால் உன்னை சரணடைய அடைந்தும் என்னுடைய மனம் உன்னில் லைக்கியமாகாமல் போய்விட்டால் கூட என்னை அடிக்காமல் அணைத்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை தவறு செய்தால் தாய் எப்படி அணைத்து கொள்வாளோ, அதுபோன்று இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற அன்னை அபிராமி அன்னையே, என்னை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே அம்மா என்று அபிராமிப்பட்ட இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். வாருங்கள் பாடலை பார்ப்போம். தஞ்சம் பிரிவு இல்லை இது அல்லது என்று உன் தவநதிக்கே, தஞ்சம் பிரிவு இல்லை இது அல்லது என்றும் உன் தவநதிக்கே, நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒன்றை நீள் சிலையும் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் இங்கு அலராகி நின்றாய் அறியாரெனினும் பஞ்சு அஞ்சு மெல் அடியார் அடியார் பெற்ற வாழறையே. அபிராமி தாயே, நீண்ட கரும்பையும் வெள்ளையும் ஐவகை மலர்களை கொண்டு கையில் வைத்திருக்காங்களே, அந்த ஐவகை மலர்களை அம்புகளாக கொண்டு வச்சுருக்காங்க. இந்த ஐந்து வகை மலர்கள் தான் ஐந்து பூதங்கள். அந்த ஐந்து வகையான பூதங்களை கையில் வைத்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறார் என்று கூட நம்ம முன்னே சொல்லியிருப்போம். இந்த பஞ்சபூதங்கள் தான் உலக உயிர்கள் இயங்குவதற்கான அடிப்படை. அதை அன்னை கையில் வைத்து கொண்டு எல்லா உயிர்களையும் இயக்கிக் கொண்டு, அதனால் அன்னையிடம் சரணம் புகுறார். உன்னை தவிர வேறுவர்களிடம் நான் சரணம் அடைவதில்லை, உன்னையே சரணாகதி அடைந்தாலும் கூட உன்னுடைய தவநெறிகளை பயிலாமல் நெஞ்சத்தில் நினையாமல் இருக்கின்றேன். சும்மனா ஒரு நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று சொல்கிறார் இல்லையா, பேருக்கு புகழ்க்கா கோஷமே உன்னை வணங்கினான். தான் மனம் ஒன்றுமில்லை, அப்படிப்பட்ட இவர் ஒன்றிடுத்து மற்றவனுக்கு ஞானிகளும் யோகிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் சாதாரண மக்கள் வழிபடாத சூழலை தனக்காக சொல்லிக் கொள்வார்கள், அப்படி சொல்லுகின்ற செய்தி தான் இது. அப்போ அது மாதிரி மனம் ஒன்றுமில்லை, உடல் உன்னுடைய ஆலயத்தை நாடினாலும் உன்னை நினைத்து வந்தாலும் கூட மனம் வேறுதையோ நினைக்கிறது. அப்படி இருந்தது என்று நினைத்து என்னை தண்டித்து விடாதே தாயே, அதற்காக நீ என்னை தண்டிக்கக்கூடாது. புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும், எனக்கும் நீ அருள் பாலிக்க வேண்டும். உன்னுடைய நிழலில் வந்து நான் தங்கியிருக்கிறேன், உன்னுடைய கோயிலில் வந்து உன்னுடைய ஜபத்தை மனம் ஒன்றுபடாமல் கூட உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அதற்கும் நீ அருள் புரிய வேண்டும் என்றுதான் இதை சொல்லுகிறார். அருள் வாழைக்க வேண்டும். உலகத்திலுள்ள பேதைகளாகிய பஞ்சம் நானக்கூடிய வெள்ளி அடைகளை உடைய பெண்கள், அந்த பெண்களே வந்து தாய்மார்கள். அந்த குழந்தையை பெற்றுவிட்டால் குழந்தை என்னதான் தவறு செய்தாலும் அணைத்து கொள்கிறார் அல்லவா. அந்த உலகத்தையே பெற்ற தாய் அல்லவா நீங்கள், எங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய மனம் குரங்கு மாதிரி இருக்கிறது, அதனால் தாவி கொண்டே தான் இருக்கும். உன்னை நினைத்தால் கூட நினைக்காவிட்டாலும், ஒருவேளை உன்னுடைய கோயில் நினைத்து வேறு நினைப்போடு இருந்தால் கூட அதை தண்டிக்காமல் உன்னுடைய அருளை முழுமையாக கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அபிராமிப்பட்டிருக்கிறார். ஒருவேளை நாங்கள் தவறு செய்தால் அதை திருத்தி எங்களை நல்வழிப்படுத்தி ஒரு தாய் அணைப்பதை கூட அணைத்து கொள்ளம்மா தாயே என்று இப்படி வேண்டுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.